நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ஒரு பொய்யான விஷயத்தை நமக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் புத்திசாலி, இஸ்ரேல் வந்து ரொம்ப அதிபயங்கரமான நாடு, முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள் அப்படின்லாம். ஆனால் அதை அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு பயந்தாங்கோழி, யாருக்கிட்டையோ போய் ஒரு காம்ப்ரமைஸ் பேசியிருக்காங்க. அது எந்த நாடு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, கெமினி அவர்கள் யூஎஸில் போராட்டம் பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டஸ்ட்டுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம், அதுக்குள்ளே என்ன இருக்குது. மூணாவது, ரஷ்யாவுக்கே ஈரான் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் வலிமை மிகுந்த நாடா. நாலாவது, எகிப்துக்குள்ளே என்ன நடக்குது. ஒரு 20 சுரங்கங்களை கண்டுபிடிச்சிருக்காமே இஸ்ரேல், அது எப்போ போடப்பட்டது, அது பற்றிய முழு விவரங்கள் இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுடைய டாஸ்னியம் நியூஸ் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், ஒரு நபருடைய பெயர் அம்ராலி அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா, ஈரானுடைய கமாண்டர், வான்வெளியில் பறக்கக்கூடிய விமானங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கான கமாண்டர். இப்போது இந்த நபர்கிட்ட இருந்து ஒரு செய்தி ஒன்று கசிஞ்சிருக்கு. அந்த செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் எங்களிடத்தில் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லைங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். பாலஸ்தீன்கிற தனி நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் போர் நடக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே நம்ம டீலிங் பேசிக்கலாம், இங்கே ஈரானும் இஸ்ரேலும் டீலிங் பேசிக்கலான்னு இஸ்ரேல் சைடில் இருந்து மறைமுகமாக காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஈரான் சைடில், டேய் நான் வாழ்கிறதே உனைய சாகடிக்கிறதுக்கு தான்டா, நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி வந்து என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அந்த தனுஷினுடைய ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்தில் வர்ற மாதிரி, புதுப்பேட்டைங்கிற படத்தில், நீ என்னடா அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இஸ்ரேல் அழிவு காலம் நெருங்கிருச்சு, அமெரிக்காங்கிற அந்த துடுப்பு மட்டும் இல்லை அப்படின்னா இஸ்ரேலுங்கிற போட்டு நடுக்கடலில் மூழ்குவது உறுதி. அதை ஊர்ஜீனப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஈரான்கிட்ட மறைமுகமான இந்த தூது அனுப்பிச்சிருக்காங்க. இதை ஈரான் வந்து பங்கடே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டதாக தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. அல் ககாரா அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி, இவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் ஒன்று. அது என்ன அப்படின்னா, காசாவில் இருந்து எகிப்துக்கு போகக்கூடிய அந்த ரஃபாவை தாண்டி பயணிக்கக்கூடிய அந்த பாதையில் மொத்தமாக 20 சுரங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 சுரங்கங்களையுமே இஸ்ரேல் வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. பட் இது 1979 போடப்பட்ட அந்த சுரங்கங்கள் அப்படின்னு எகிப்து சைட்லேருந்து ரிப்போர்ட் ஃபைல் ஆகுது. ஏற்கனவே வந்து எகிப்து காசாவை ஒரு பீரியடில் ஆட்சி பண்ணிச்சுங்க, அதற்கு பிறகு எகிப்து அதை விட்டுட்டு போயிடுச்சு. அதற்கு பிறகு இஸ்ரேல் கொஞ்சம் காலம் வந்து காசா, காசா ஸ்ட்ரிப்பு உள்ளிட்ட ஏரியாக்களெல்லாம் ஆட்சி பண்ணிச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான். இது எல்லாமே 1948 பிறகு நடந்தது. அதற்கு பிறகு அதையும் விட்டுட்டு போயிடுச்சு. அப்போது இந்த 2-ஸ்டேட் பாலிசி தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு பாலஸ்தீன், இஸ்ரேல், எகிப்து அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ இந்த இடப்பட்ட காலங்களில் நடந்த மேப் எல்லாமே இஸ்ரேலுடைய கையிலையும் இருக்குது. ஸோ இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியில் வரும்போது, அப்போது அந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்க, இந்த இடத்துல தான் ஹமாஸ் இருக்குது அப்படின்னு அப்பப்போ புரளியை இஸ்ரேல் கிளப்பிவிடும். அந்த வகையில் இந்த இரட்டை தாக்குதல் நடந்ததில், லாஸ்ட்டாக மே மாதம் 28-29 இரண்டு முறை தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அதில் 45+30, இது மொத்தம் 75 பேர் பலியாக இருந்தாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிருந்ததில், இதை மறைக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக அந்த ரஃபாவை கடந்து எகிப்தினுடைய பாதைக்குள்ளே தான் ஹமாஸ் வந்து பயணிக்கிறாங்க. 20 சுரங்கங்கள் இருக்குது, அதை நோக்கி தான் எங்களுடைய பயணங்கள் இருக்குது, பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கமல்லன்னு தேவையற்ற எப்பயும் சொல்கிற மாதிரியான பொய்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை உலக நாடுகளுக்கும் தெரியும், பட் நியூஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. அமெரிக்காவுக்கு தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. நேட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டமைப்பை அமெரிக்கா உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு அமெரிக்காவுக்கு தான் தெரியும். கொஞ்ச நாளாக அதை நம்ம படிக்கிறதுனால நமக்கும் புரியும்.
அந்த வகையில் நேட்டோவிலேயே அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு யமனாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய விஷயம். ஸ்லோவேனியா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாடு நேட்டோவில் அங்கத்தினராக இருக்குது. இது மட்டும் கிடையாது, பல்கேரியா, ஸ்லோவேக்கியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஸ்பெயின், நார்வே உள்ளிட்ட நாடுகள்லாம் அங்கீகரிச்சிருச்சுங்கிறது வேறு விஷயம். நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளில் இப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கும்போது அது அமெரிக்காவுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு வேலையாக இருக்குது. என்னடா அது கூடவே இருக்கிறவங்களே இப்படி வேலையை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தன்னுடைய பலத்தை அது எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்துறதுக்கு தயங்காது. அதனால தான் பாலஸ்தீனத்தில் இந்த காசா பகுதியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அமெரிக்காவினுடைய ஜான் கிர்பி மில்லர் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பேசும்போது அவங்களை எந்த விதத்திலையும் குழந்தைகளுடைய கதறல் பாதிக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க தான் மனுஷங்களே கிடையாது. ரஷ்யாவுக்கு யூஎஸ் ஒரு பதிரங்கமான ஒரு மிரட்டல் ஒன்று கொடுக்குது. என்ன அப்படின்னா, நீ தொடர்ந்து இந்த மாதிரியான உக்ரைன் மீதான தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் பதிலுக்கு. ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீ இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மேலே நான் நியூக்ளியர் அட்டாக் நடத்துவேன் அப்படிங்கிற ஒரே போடா போட்டிருக்கு. இதை கேட்டு மிரண்டு போய் நிற்கிது அமெரிக்கா. காரணம் என்னென்னா, ரஷ்யாட்டிருந்து இந்த பதில் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பட் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நியூக்ளியர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தின உடனே அமெரிக்கா மற்ற நாடுகள்கிட்ட பேசுகிற மாதிரி ரஷ்யாட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. சரிப்பா, இப்போ அமெரிக்கா ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா ஏதாவது ப்ரூஃப் கிஃப் இல்லாமையா சொல்லும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. ரஷ்யா தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமல்ல, ஈரான்கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்காவுக்கு கடுப்பு. மொகாஜர் 6 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன்ஸ், இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ட்ரோன். ஒரு ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது, அது உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்படுது. அந்த வீழ்த்தப்பட்ட ட்ரோனை வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது ஈரானுடையதாக இருக்குது. உடனே உக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லுது, ஏப்பா அங்கே ஈரானோட ஆயுதங்கள்லாம் ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுறா தம்பியே, நம்மளோட ஆயுதங்களை நீ பயன்படுத்தலையா, அது மாதிரி தான் அவங்களோடதும், இருந்தாலும் நான் இதை வேறு மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து ஈரான்கிட்ட ஆயுதங்கள் வாங்குவது தவறு அப்படின்னு. ஏண்டா அப்போது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கே, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆகா அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அங்கலாய்க்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவை மிரட்டினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமே இந்த ட்ரோன் தான். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் நமது கமினி அவர்கள் அமெரிக்காவில் போராட்டம் பண்ணக்கூடிய ப்ரோட்டஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மாணவர்களுக்காகட்டும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனவர்கள் ஆதரவாளர்களாகட்டும் அவங்களுக்காக எழுதியிருக்கக்கூடிய லெட்டரில் என்ன இருக்குன்னா, வரலாற்றினுடைய சரியான பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க மாணவர்களே, அங்கே இருக்கக்கூடிய போராட்டவாதிகளே, நீங்கள் சரியான பக்கத்தில் நிற்கிறீங்க. இறைவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு ஒரு 90 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆள் போராட்டம் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். இது போராட்ட காலத்தில் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்க நிறையா பேருக்கு தியாகம்னா என்ன, தன்னம்பிக்கைனா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன, எதை நோக்கி நமது பயணம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவான நோக்கத்தோடு போராடுவதற்கான ஒரு நல்வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கமினி அவர்களுடைய லெட்டரை வச்சு நிறையா பேர் சொல்கிறாங்க ட்விட்டரில். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, துருக்கியினுடைய பிரசிடெண்ட்டு யார், எர்டகன் அவர்கள் பயங்கர காட்டமாக நெதன்யாகுவை பார்த்து, மன நோயாளிடா நீ, நீ ஒரு இரத்த கட்டேறிடா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. என்னப்பா இவர் பொசுக்குன்னு உண்மையை சொல்லிவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு மோசமாக துருக்கியினுடைய அதிபர் இதுவரைக்கும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. கடந்த 200 நாட்களாக நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபர் இப்படி ஒரு காட்டமான வார்த்தையை நெதன்யாகு மேலே சுமத்தியிருக்காருன்னா, அவர் அடுத்த கட்டமாக இஸ்ரேல் மீது என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்ட வார்த்தைகளாக தான் இதை என்னால் பார்க்க முடியுது. துருக்கியினுடைய அதிபர் ஒரு பக்கம்னா, பிரேசிலினுடைய அதிபர் நம்ம லூலா டி சில்வா
அவர் இஸ்ரேலுக்கான தனது தூதர்கள் எல்லாத்தையுமே திருப்பி வாங்கிட்டார். இஸ்ரேலோட எந்த விதமான உறவும் வச்சுக்கவே கூடாதுப்பா அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டார். அவருக்கும் 70 வயதுக்கு மேலே, ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர், ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தலைவர், ரொம்ப அமைதியான ஒரு முக பாவனை உடையவர். அப்படிப்பட்டவர் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிலாம் வந்து போங்கடா நாங்கள் பார்த்துக்கிறோம், ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நாங்கள் போராடாத காலங்களா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ பிரேசில் வந்து முழுக்க முழுக்க தனி பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு நாடு உருவாகணும் அப்படிங்கிறதுல பெருத்த குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 28-29 இந்த 2 நாட்கள் நடந்த அந்த ரஃபா தாக்குதல், அதனை தொடர்ந்து வந்து எகிப்தில் வந்து 20 சுரங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிபயங்கரமான ஒரு செய்திகளெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கக்கூடிய இஸ்ரேல் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான பொய் புரட்டுகளெல்லாம் அள்ளிவிட போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் எகிப்தை நோக்கி இந்த ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களை தள்ளணும், அப்படி இல்லாட்டி ரஃபாவினுடைய எல்லைக்குள்ளேயே இந்த மக்களை முடிச்சு விடணும். இதுதான் இந்த இஸ்ரேலுடைய திட்டம், அதுதான் அமெரிக்காவினுடைய திட்டமும் கூட. ஸோ இதை நோக்கிய அவர்களது பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருடைய கண்களும் ரஃபாவின் மீது பதிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். பதிந்தாலும் இங்கே கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. ஐசிஜே முதற்கொண்டு எச்சரித்தா கூட இஸ்ரேல் செய்ததை தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை சொல்லி நேதன்யாகு கேட்கல, அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபைனலாக என்ன செய்யலாம், வேறு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது? கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். உறவுகளை என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.